தமிழகத்தில் வெங்காயத்தின் விலை உண்ணை மூட்டும் அளவு உயர்ந்துள்ள நிலையில் வரும் நாட்களில் பிரியாணி விலையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அசைவ பிரியர்களின் விருப்பமான உணவுகளில் முதலிடத்தில் இருப்பது பிரியாணி. பிரியாணி சமைக்க பயன்படுத்தும் பொருட்களில் மிகவும் முக்கியமானது வெங்காயம். பிரியாணியில் வெங்காயத்தின் அளவை குறைத்தால் ருசி குறைந்துவிடும் என்பதால் வெங்காய விலை எவ்வளவு உயர்ந்தாலும் பிரியாணியில் அதன் அளவை குறைப்பதில்லை என்கின்றனர் கடை உரிமையாளர்கள். தற்போது கிலோ வெங்காயம் பிரியாணி விலைக்கு இணையாக 100 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் இதனால் லாபமின்றி வியாபாரம் செய்து வருவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வந்து பிரியாணி வந்து நம்ம வந்து ஆனியன் வந்து பேசிக் அது. பிரியாணிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம் வந்து ஒரு வெங்காயம். அந்த வெங்காயம் வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. அதே மாதிரி கஸ்டமருக்கு அதே டேஸ்ட் கொடுக்கணும், சேம் டேஸ்ட்டு. விலை ஏறினா கூட அதே ரேட்டு தான் நம்ம பிரியாணி கொடுக்கணும். விலை கம்மியாக இருந்தாலும் அதே பிரியாணி தான் கொடுக்கணும். நம்ம அதே குவான்டிட்டி குவாலிட்டி. முக்கியமாக வந்து ஆனியன் வந்து நம்ம எதுவுமே அது காசு கொடுத்து அதிகமாக இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். அது பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதை நம்ம கம்மியே பண்ண முடியாது. அது பிரியாணியே வந்து பண்ண முடியாது. ஆனியன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆனியன் ரேத்தா அது காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். உணவகங்களில் பிரியாணிக்கு சைட் டிஷாக வைக்கப்படும் பச்சடியில் வெங்காயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெங்காய பச்சடி குறைவாக வைக்கப்படுவதால் பிரியாணியின் சுவை குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் வாடிக்கையாளர்கள். நிறைய பேர் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, நிறைய பேர் மாடரேட்டாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. யாரும் ஒன்றும் அந்த அளவுக்கு ஏன்னா விலை ஏறினதுனால அப்படியே தான் கொடுத்துட்ருக்காங்க. விலைவாசி இந்த மாதிரி ஏறும் இறங்கும். அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏறும் இறங்கும் சார். அதை நம்ம என்ன பண்ண முடியும்? மழை வெள்ளம் அப்படின்றாங்க. எங்க வெங்காய விலை உயர்வால் பிரியாணி விலை உயர வாய்ப்புள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பிரியாணி பிரியர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ராஜுடன் செய்தியாளர் வேல்முருகன். ஓசூர் அருகே கண்டெய்னர் லாரி